அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த அற்புதமான திருப்பாவை பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம். அவ்வகையில் இன்று 27 பாசுரம். இந்த 26 நாட்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த 27 நாளிலே இருக்கிறது. ஆகையினாலே முதலில் இந்த நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பதை பார்த்துவிட்டு இன்றைய பாசுரத்திற்குள் நுழையலாம். இந்த நாளில் இந்த பாசுரம் பாடப்பட்டதாலேயே இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். இந்த கண்ணனை பிடிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆண்டாளை பிடிக்கும். கண்ணனையே தன்னுடைய கணவராக வரித்து கொண்ட ஆண்டாளுடைய பாடல்களை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ வெறும் அலங்கார காவியம் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது. அது ஜீவனையே உருக்கக்கூடிய பக்தி பிரவாகம் அப்படின்னு சொல்லலாம். கண்ணனையே தன்னுடைய கணவரா அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்கழி மாதம் முழுவதும் பாவை நோன்பை கடைபிடிக்கக்கூடிய ஆண்டாள் தினமும் அதிகாலையிலேயே துயிலெடுந்து தன்னோடு கூட தன்னுடைய சக தோழியர்களையும் அழைத்து கொண்டு நீராடி கண்ணனுடைய புகழை பாடி பரவசமடைகிறான். விரத காலங்களில் ரொம்ப கடுமையான நியமங்களை வந்து அனுஷ்டிக்கிறான் ஆண்டாள் நாச்சியார். சொல்லப்போனால் அந்த நெய்யும் பாலும் உண்ண மாட்டோம், கண்களுக்கு மையிட்டு அழகு செய்ய மாட்டோம், செய்ய தகாத செயல்களை செய்ய மாட்டோம், தீங்கு விளைவிக்கக்கூடிய சொற்களை பேச மாட்டோம், இப்படியெல்லாம் நியமங்களை அனுஷ்டிக்கிற ஆண்டாள் நாச்சியார் அந்த நியமங்களை நாமும் கடைபிடிக்கணும்னு வலியுறுத்தியும் சொல்கிறாங்க அவங்களுடைய பாசுரங்களில். இந்த மாதிரி பலவிதமாக தன்னை வருத்திக்கிட்டு அந்த கோவிந்தனை அடைவதற்காக தினந்தோறும் பூஜையும் செய்கிறார். இந்த பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய பரந்தாமன் இருக்கிறானே, அவன் அன்புக்கு கட்டப்பட்டவன். அவையினாலே தீந்தமிழால் தன்னை பாடக்கூடிய கோதை பிராட்டியை விட்டுருவானா? விடல. இன்னும் நிறைய நிறைய பாக்களை பாடும்படி அருள் செய்கிறான். 26 நாட்கள் கடுமையான விரதம் இருந்த ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுடைய திருவுளப்படி இந்த மார்கழி மாதத்தினுடைய 27 நாளிலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு சிறப்பு வாய்ந்த இந்த பாசுரத்தை பாடி பரவசமடைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோவிந்தனால் அவளுக்கு அளிக்கப்பட்ட சூடகம், தோல்வளை, தோடு, செவியில் அணியக்கூடிய கொப்பு, அப்புறம் கால் தண்டை, இந்த மாதிரி பல அணிகலன்களை அணிஞ்சுக்கிட்டு புத்தாடை போட்டுக்கிட்டு தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள். அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்துக்கே உண்டான சிறப்பு அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெய் ஒழுகக்கூடிய பொங்கல், அந்த சக்கர பொங்கலை இறைவனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு இந்த 26 நாட்களும் நோற்ற கடுமையான நோன்பை முடிக்கிறாள் ஆண்டாள். இதுதான் இந்த நாள் தான் அரங்கன் ஆண்டாளை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்த திருநாள். என்கிட்டா இன்று பாடப்பட்ட அந்த சிறப்பு மிக்க பாசுரத்தை கேட்ட கோவிந்தன் அந்த பாடலுடைய அழகிலே அப்படியே மயங்கி ஆண்டாளை திருவரங்கத்தில் மணந்து கொள்வதாக வாக்களிக்கிறான். அப்போ எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளுக்கு கூடாரவள்ளி நாள் என்றே பெயர். ஒரு மானுட பெண்ணாக தோன்றி மாதவனையே மணாளனாக பெற்ற நாள் அப்படின்னா இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். சொல்லப்போனால் கூடாரை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் பார்த்தோம் அப்படின்னா வெறுப்பவர், விலகி செல்பவர், இல்லை கருத்து வேறுபாடு வச்சுருக்கிறவங்க, நம்மளை விட்டு விலகி போகிறவங்க அப்படின்னு நிறைய பொருள்கள் சொல்லலாம். சொல்லப்போனால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லோரையும் விரும்ப செய்யக்கூடிய ஆற்றலை வழங்குவது இந்த கூடாரவள்ளி தினம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்கழி மாதத்தினுடைய இந்த கூடாரவள்ளி தினத்தை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். காரணமும் அங்கே மார்கழி மாதம் முழுசும் சிறப்பான முறையில் விழா கோலமாக அந்த நகர் இருந்தாலும் கூட இந்த கூடாரவள்ளி திருநாள் ரொம்ப விமரிசையாக அனுஷ்டிக்கப்படும். அன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில் கருவறை மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் சிறப்பான அலங்காரங்களோட ஆண்டாள் நாச்சியார் காட்சி தருவாங்க. அந்த அழகு தமிழில் அருமையான பாசுரங்களை கொண்டு அந்த அரங்கனையே ஆண்ட ஆண்டாளை அன்றைய தினம் சேவிக்கிறது அப்படிங்கிறது அந்த திருமகளையே நேரில் சேவிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த விசேஷ நாளில் தான் ஆண்டாள் பாடினது போலவே மொத்தம் 108 பாத்திரத்தில் அக்கார வடிசலும் வெண்ணையும் வச்சுருப்பாங்க. இந்த கூடாரவள்ளி திருநாளுடைய சிறப்பு நைவேத்தியம் இதுதான். திருப்பாவை பாசுரம் எல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறமா ஆண்டாளுக்கு தீபாதரணை எல்லாம் காமிச்சிட்டு அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டாளனுடைய உற்சவ சிலையை சன்னதியில் வைக்காம சன்னதிக்கு முன்பாடி இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்ரீராமானுஜரை வரவேற்கிறதுக்காகத்தான் அப்படின்னு ஒரு காரணம் பெரியவங்க சொல்கிறாங்க. ஆண்டாள் வந்து தான் செய்ய விரும்பின ஆசைப்படி செய்ய முடியாத நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் பிற்காலத்தில் அவதரித்த ஸ்ரீ ராமானுஜரே செஞ்சு பெருமாளுக்கு படைத்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் ஆண்டாள் நாச்சியார் வந்து ராமானுஜரை அண்ணா அப்படின்னு அழைச்சி இந்த சன்னதியை விட்டு வெளியே வர்றதுக்காக அந்த ஒரு குறிப்பை ஞாபகப்படுத்துகிற மாதிரி அந்த சிறப்பாக வந்து அந்த நிகழ்வை செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த கூடாரை கூட வைக்கக்கூடிய இந்த திருநாளில் இந்த பாடலை நம்ம பாடணும் அப்படின்னா
ஆண்டாளியும் அந்த அரங்கனையும் துதித்தால் வரன் கூடாத மகளிருக்கெல்லாம் நல்ல வரன் அமையும் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான வாக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்சவங்க, நம்மளை விரும்பியவங்க, நம்மளை விட்டு விலகிய உறவுகளை கூட கூட செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த பாசுரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு தான் இந்த பாடலை தொடங்கும். அதனால நம்மளுடைய எல்லா உறவுகளும் மேம்படணும், நம்மளை விட்டு விலகி போகிற உறவுகளை நம்மளோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நண்பர்கள், உறவுகள், நம்ம கணவன் மனைவிகள் இந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க இணைஞ்சு வாழணும் அப்படி விருப்பப்படுறாங்க அப்படின்னா சிறப்பாக கணவன் மனைவி சொல்லலாம். கூடாரவள்ளி விரத நாளில் அரங்கனையும் ஆண்டாளையும் வணங்கி அந்த பாசுரங்களை பாடி ஆண்டாளுக்கு ஒரு புது புடவை சாத்தி அக்கார வரிசை நைவேத்தியம் பண்ணி சமர்ப்பிச்சு வணங்கினா அந்த ஆண்டவனையே வசீகரித்த அந்த அழகு பாடல் இந்த உறவுகளை மட்டும் விட்டு வச்சிருமா என்ன? கண்ணனை காதலித்த அந்த ஆண்டாளையும் அந்த அரங்கனையும் நம்ம நினைச்சு சேவிச்சு வணங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இதுவரைக்கும் கூடாமல் இருந்த உறவுகளையும் இந்த பாசுரம், இந்த திருநாள், இந்த வழிபாடு சேர்த்து வைக்கும் என்பது ஐதீகம். அவ்வளவு சிறப்பு இந்த பாசுரத்திற்கும் இந்த நாளுக்கும். இனி பாசுரத்தை பார்ப்போம். பாசுரம்: கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே, தோல் வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பாற்றோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேடோர் எம்பாவாய். இது பாசுரம். இந்த பாசுரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்த அத்துணை சிறப்புகளும் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய சிறப்பு மிக்க கோவிந்தனே அப்படின்னு முதல்லயே அவனுடைய புகழை சொல்லியாச்சு. அதனால தான் கூடாமல் நம்மை விட்டு விலகி போகிற உறவுகளையும் நம்ம இடத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே அழகாக பதிவு செய்து காட்டியிருக்கிறார். உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம், உன்னை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடி பாடி அருள் பெற வந்தோம், இந்த அருள் செல்வத்தோட இந்த உலகிற்கு தேவையான பொருட்செல்வத்தையும் நீ தருவாயாக, ஏன்னா அது இருந்தால் தானே நாடு புகழ் பெறும். அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிறப்பான அணிகலன்களையும் இவங்க அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். என்னென்ன அணிகலன்கள் அப்படின்னா, சூடகமே, தோல் வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படின்னு பல அணிகலன்களையும் சொல்கிறாங்க. என்னென்ன? கையில் அணியக்கூடிய சூடகம், தோளில் அணியக்கூடிய அணிகலன், அதுக்கப்புறம் காதில் அணியக்கூடிய அந்த காதில் அணியக்கூடிய தோட்டுக்கு தான் செவிப்பூவே அப்படின்னு அழகான ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாடகமே, காலில் அணியக்கூடிய பாடகம், இந்த மாதிரி அணிகலன்களெல்லாம் எங்களுக்கு கொடு, புத்தாடை கொடு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விரதத்தை நிறைவு செய்கிற வழியில் கூட்டத்தோடு உட்காந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா அக்கார வெடிசல்னு சொல்லக்கூடிய அந்த நெய் வலிய பால் சோறு உண்கிறோம், எங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கே இல்லையா, இந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த பாசுரத்தை நிறைவு செஞ்சுருப்பாங்க. இந்த கூடாரவள்ளி நாளினுடைய சிறப்போடு சேர்த்து நீ பள்ளி கொள்ளக்கூடிய பார்க்கடலில் இருக்கக்கூடிய உணர்வு எங்களுக்கு இந்த நாளிலே தோன்றுகிறது, இது அப்படியே பரமானந்த சுகமாக எங்களுக்கு தோணுது, அதனால் இந்த சுகத்தை நித்தியமாக நிரந்தரமாக எங்களுக்கு எப்போதும் கொடு, உன்னை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த தரிசனமாகட்டும், உன்னோடு இருக்கக்கூடிய இந்த நினைவுகளாகட்டும் எப்போதும் எங்களுடன் இருக்கட்டும், இந்த சுகம் எப்போதும் எங்களுக்கு நித்தியமாய் நிலைக்கட்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டுவது போல அழகாக நிறைவு செய்திருக்கிறான் இந்த பாசுரத்தை. இந்த பாசுரத்தின் சிறப்பு வழியுணர்ந்து இப்பாடலை பாடல் வடிவில் கேட்டு நாளை மீண்டும் திருப்பாவையின் அடுத்த பாசுரத்திலே சந்திப்போம். நன்றி. கூடாரே வெல்லும் சீ கோவிந்தா, கூடாரே வெல்லும் சீ கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நல்லதாக, நாடு புகழும் பரிசினால்
நன்றாக சூடுகமே தோல்வலையே தோடே செவே பூவே சூடுகமே தோல்வலையே தோடே செவே பூவே படகமே என்றனய பல்கலனும் யாமணிவோம் படகமே என்றனய பல்கலனும் யாமணிவோம் ஆடைவுடு போம் அதன்பில் நீ பார் சோறு ஆடைவுடு போம் அதன்பில் பாசோறு முட நெய் பெய்து முழங்கை வழி வார முட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் தவாய் குடாரே வெல்லும் சே கோவிந்தா.